ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21, 2020 நடப்பு நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சர்வதேச யோகா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 தான் சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கிறோம். இந்த யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா 2015 நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷத்துக்கான தீம், அதாவது மையக்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே குடும்பத்துடன் யோகா. வீட்டில் இருந்தபடியே குடும்பத்துடன் யோகா அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட மையக்கருத்து, அதாவது தீம். சர்வதேச அகதிகள் தினம், சர்வதேச அகதிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது நேற்று தான் ஜூன் 20 தான் சர்வதேச அகதிகள் தினமாக கொண்டாடிட்டு வரோம். இது வந்து 2001 நம்ம கொண்டாடிட்டு வரோம். இத்தாலி கோப்பை கால்பந்து போட்டி நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, 6வது முறையாக நப்போலி அணி வந்து 6வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க வந்து ஜுவெண்டஸ் அணியை வீழ்த்தி தான் இந்த அணி வந்து பார்த்திங்கன்னா 6வது டைமாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த ஜுவெண்டஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 13 முறை இந்த இத்தாலிய கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இத்தாலியில் வந்து இந்த இத்தாலி கோப்பை கால்பந்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கோப்பா இத்தாலியா. ஆர்பிஎல் பேங்க் நிர்வாகத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆர்பிஎல் பேங்கின் நிர்வாகத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பிரகாஷ் சந்திரா தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இவங்களையே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து மறுபடியும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆர்பிஎல் பேங்க்கோட நிர்வாகத் தலைவராக இருக்கிறதுக்கு. ஆர்பிஎல் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, ரத்னாகர் பேங்க்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரைவேட் பேங்க்கு. இந்த பேங்க் 1943 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. உலக சாண்ட்ரிங் நாள் ஜூன் 19 அன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1979 தொடங்கப்பட்ட ஒரு விடுமுறை தினம் தான் இந்த உலக சாண்ட்ரிங் நாள். ஜூன் 19 தான் உலக சாண்ட்ரிங் நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப யோஜனா, அதாவது சத்யபாமாங்கிற அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப யோஜனாவை யார் தொடங்கி வச்சுருக்காங்கன்னா, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரகலாத் ஜோஷி தான் இந்த யோஜனாவை தொடங்கி வச்சுருக்காங்க. ஷஹர் மித்ரா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஷஹர் மித்ரா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர சிங் தோமர் தொடங்கி வச்சாங்க. இந்த ஷஹர் மித்ரா திட்டம் எதுக்காகனா, இளைஞர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய கூட்டுறவுத்துறையின் தொழிற்பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஷஹர் மித்ரா திட்டம். இந்த திட்டத்தை தொடங்கி வச்சவங்க நரேந்திர சிங் தோமர். மருத்துவ படிப்புகளில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு, அதாவது டாக்டர் படிக்கிறதுக்கு ஓபிசி அதர் பேக்வார்டு கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு 27% இடஒதுக்கீடு செஞ்சு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தமிழக வருவாய் நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழக வருவாய் நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பனீந்திர ரெட்டி. இலங்கையின் எந்த துறைமுகத்தில் முதல் முறையாக கடலுக்கடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது? காலே துறைமுகத்தில் தான் கடலுக்கடியில் அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. இதை வந்து இலங்கை கடற்படை தளபதியாக இருக்கக்கூடிய மியால் டிசில்வா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இமயமலையின் நடுப்பகுதியில் உள்ள உள்ளூர் குறு விவசாயிகளுக்கு உதவ ஒரு மூலிகை உட்செலுத்துதல் தொழில்நுட்பத்தை கண்டறிந்த ஐஐடி எது? இமயமலையின் நடுப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அதாவது உள்ளூர் குறு விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக ஒரு மூலிகை உட்செலுத்தல் திட்டத்தை வந்து யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா, ஐஐடி மாண்டி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஐலாப் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா, புதுடெல்லியில் தொடங்கியிருக்காங்க. இது கிராமப்புறத்தில் உள்ள COVID-19 பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவும் வகையில் தான் ஐலாப் அப்படிங்கிறத புதுடெல்லியில் தொடங்கி வச்சுருக்காங்க. இதை தொடங்கி வச்சவங்க யாருன்னா, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷவர்தன்னா இந்த ஐலாப்புங்கிற திட்டத்தை புதுடெல்லியில் தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து மொபைல் சோதனை வசதி. அது மாதிரி இந்த ஐலாப் அப்படிங்கிறத யார் வடிவமைச்சாங்கன்னா, ஆந்திரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மெட்டெக் மண்டல குழுவும் பயோடெக் நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த ஐலேப் அப்படிங்கிறத வடிவமைச்சிருக்காங்க. ஜூன் 18 முகமூடி தினத்தை அனுசரித்த மாநிலம் எது? ஜூன் 18 முகமூடி தினம், அதாவது மாஸ்க் டே அப்படிங்கிற ஒரு டேவை அனுசரித்த மாநிலம் எதுனா கர்நாடக மாநிலம். இதை வந்து ஜூன் 18 முகமூடி தினமாக அறிவித்தவங்க யாருன்னா, அங்கே மாநில முதல்வராக இருக்கக்கூடிய எடியூரப்பா தான் அறிவிச்சிருக்காங்க. மோதலில் பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்பட்டது. பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் ஜூன் 19 அன்னைக்கு அனுசரிச்சிருக்காங்க. இது வந்து 2008 இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு வராங்க.
பேபி பிரவீர். பேபி பிரவீருங்கிறது பேபி ப்ளூ காய்ச்சலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரோனா வைரஸ்க்கு யூஸ் பண்ண கரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாத்திரையோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை 103 ரூபா. தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் எப்போது அமலுக்கு வருகிறது? தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் எப்போது அமலுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 1, 2020 அக்டோபர் 1 வந்து இந்த தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அறிமுகப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழக உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காமராஜ் தெரிவிச்சிருக்காங்க. விமானப்படை தலைமை தளபதியாக தற்போது யார் உள்ளார்? விமானப்படை தலைமை தளபதியாக தற்போது ஆர்கேஎஸ் பதௌரியா இருக்காங்க. இப்போ வந்து இந்தியா சீனாக்கிடையே போர் பதற்றமான நிலை இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து ஆர்கேஎஸ் பதௌரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட முப்படைகளும் அந்த போருக்கு வந்து தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கல்வான் பள்ளத்தாக்கு. கல்வான் பள்ளத்தாக்கு உரிமை கோரும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. சீனா வந்துட்டு கல்வான் பள்ளத்தாக்கு வந்து எங்களுக்குரியது, எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வான் பள்ளத்தாக்குங்கிறது முற்றிலும் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. சிறைத்துறையின் பெயரை சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை என்று மாற்றிய மாநிலம் எது? சிறைத்துறை அதாவது ஜெயில் அந்த இது சிறைத்துறை வந்து பார்த்திங்கன்னா பேரை வந்து மாற்றிருக்காங்க தமிழக அரசு. சிறைகள் மற்றும் சீர்திருத்தத்துறை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அரசு பள்ளிக்கு வீர மரணம் அடைந்த அங்குஷ் தாக்கரின் பெயரை வைத்த மாநிலம் எது? அதாவது ஒரு மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக இராணுவ வீரர்கள் ஒரு 20 பேர் இறந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்குஷ் தாக்கர். அவரோட பேரை அரசு பள்ளிக்கு வைக்கிறதா ஒரு மாநிலம் முடிவு பண்ணியிருக்காங்க. அது எந்த மாநிலம்னா ஹிமாச்சல பிரதேசம். ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமீர்பூர், ஹமீர்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு தான் அங்குஷ் தாக்கரோட பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிமாச்சல பிரதேசத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய ஜெய்ராம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மின் நிறுவனங்களில் பணியை அளிக்க உள்ள மாநிலம் எது? புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மின் நிறுவனங்களில் பணி அளிக்க உள்ள மாநிலம் சத்தீஸ்கர். இந்த தகவலை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா சத்தீஸ்கரோட முதல்வராக இருக்கக்கூடிய பூபேஷ் பாகல் அவர் தான் சொல்லியிருக்காரு. நிலக்கரி கையாள்வதில் புதிய சாதனை படுத்த துறைமுகம் எது? நிலக்கரி கையாள்வதில் புதிய சாதனை படுத்த துறைமுகம் நம்ம தூத்துக்குடி துறைமுகம் தான் சாதனை படைச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து எம்வி மைர்சினி அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்துட்டு மார்ஷல் தீவு கொடியோட இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தஞ்சங் பரா அந்த துறைமுகத்திலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து 76,999 டன் நிலக்கரியை வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துறைமுகம் கையாண்டிருக்கு. அது மாதிரி இந்த எம்வி மைர்சினி இந்த கப்பலோட அளவுகள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 229 மீட்டர் நீளம் கொண்டது. அது இல்லாமல் 32.26 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு கப்பல் தான் இந்த எம்வி மைர்சினி. இது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய தஞ்சங் பரா துறைமுகத்திலேருந்து நம்ம தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.